ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஹாலிவுட் தமிழா. இப்போ ரீசெண்டாக 4 படத்தை தமிழ் டப் பண்ணியிருக்காங்க, அண்ட் 4 படத்துக்கான டோரண்ட் ரீசீடிங்கும் நடந்திருக்கு. இந்த 8 படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஆன் டைமாக நோட்டிஃபிகேஷனாக வரும். There's no point in running away now. I'd rather sleep until the storm is gone. She'd rather be shooting at me. லிஸ்ட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக தமிழ் டப் பண்ணியிருக்க 4 படங்களுமே ஃபேன் டப் தான், ஒரிஜினல் ஆடியோ கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபேன் டப்பில் ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் டைமிங் கொடுத்துருக்கேன், அதை வச்சு டைரெக்டாக 5வது படத்துக்கு ஷிஃப்ட் ஆகிக்கோங்க. அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் நிக்கோல் கிட்மேன், சார்லிஸ் தியரன், மார்கெட் ராபி நடிப்பில் 2019 ரிலீஸ் ஆன ஒரு ட்ராமா மூவி பாம் ஷெல். ஒரு நியூஸ் சேனலில் ஒர்க் பண்ணுற 3 பெண்கள், அவங்க பாஸுக்கு எதிராக ஒரு பெரிய பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, எதுக்கு பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். தமிழ்ல மகளிர் மட்டும் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, இந்த படமும் ஆல்மோஸ்ட் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அந்த படம் மாதிரியே இந்த படமும் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். IMDb ல இருந்து 6.8 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஃபேன் டப்பிங் பார்க்கறவங்க ஃபேன் டப்பிங்ல தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம், இல்லனா இந்த படத்தை இங்கிலீஷ்ல ஒருக்கா ட்ரை பண்ணுங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற படம் பென் அஃப்லெக் நடிப்புல இப்ப ரீசன்ட்டா ரிலீஸ் ஆன ஒரு டிராமா மூவி தி வே பேக். சின்ன வயசுல பேஸ்கட் பால்ல கலக்கு கலக்குன்னு கலக்கன நம்ம ஹீரோ இப்போ ஒரு சில காரணத்தால ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்காரு. அவரு படிச்ச அந்த ஸ்கூல்ல இப்ப கடைசியா இருந்த பேஸ்கட் பால் கோச் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. சோ பசங்களை கோச் பண்றதுக்காக ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல வரமாட்டேன்னு சொல்றாரு, அதுக்கப்புறம் ஹீரோ அங்க போறாரு. அங்க அவரோட வாழ்க்கை எப்படி எல்லாம் மாறுது அப்படிங்கிறது தான் இந்த படம். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 6.7 கொடுத்துருக்காங்க. டிராமா கைண்ட் ஆஃப் மூவி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா தாராளமா இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். நம்ம லிஸ்ட்ல 3வதா பார்க்க போற படம் கேல் கடட் நடிப்புல டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்ல 4வது படமா வண்டர் உமன் கேரக்டரோட சோலோ மூவியா 2017 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் ஹீரோ ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி வண்டர் உமன். மனித குலத்தை அழிவிலிருந்து பாதுகாக்க ஒலிம்பியன்ஸ் கடவுள்களால் உருவாக்கப்பட்ட நிறைய உமன் வாரியர்ஸ் வெளியுலகத்துக்கு தெரியாம மறைக்கப்பட்ட ஒரு தீவுல பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அங்கதான் நம்ம ஹீரோயின் டயானாவும் பிறந்து வளர்ந்து பயிற்சி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வெளியுலகத்துல இருந்து ஒருத்தன் இந்த தீவுக்கு போராடின ஒரு அமெரிக்கன் ஜெனரலோட கதை தான் இந்த படம். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 7.0 கொடுத்திருக்காங்க. படத்தோட விஷுவல்ஸ்க்காகவும் CGI க்காகவும் இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். இந்த 4 படங்களை தான் இப்ப தமிழ் டப் பண்ணிருக்காங்க. இனி எந்தெந்த படங்களை ரீசீட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 5 கிரீன் லேண்டன். நம்ம உலகம் மாதிரி இருக்கிற நிறைய உலகத்தை, அதாவது இந்த பிரபஞ்சத்தை பாதுகாக்க கூடிய ஒரு சூப்பர் ஹீரோ ஃபோர்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த ஃபோர்ஸ்ல முத முறையா ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு அவங்க எப்படி ட்ரெய்னிங் கொடுக்கறாங்க, அதுக்கப்புறம் வர பிரச்சனையை நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம். IMDb ல இருந்து 5.5 கொடுத்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. சோ கண்டிப்பா இந்த படத்தை ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 6வதா பார்க்க போற படம் 2012 ரிலீஸ் ஆன ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்சன் மூவி பேட்டில்ஷிப். நம்ம உலகத்துல இருக்க டெக்னாலஜியை அழிக்கிறதுக்காக வேற ஒரு கிரகத்துல இருந்து நிறைய ஸ்பேஸ்ஷிப் நம்ம பூமிக்கு வருது. அவங்களுக்கு எதிராக போராடுற ஒரு அமெரிக்கன் கப்பற்படையோட கதை தான் இந்த படம். IMDb ல இருந்து படத்துக்கு 5.8 கொடுத்திருக்காங்க. இந்த படமும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தான். பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 7வதா பார்க்க போற படம் டாம் ஹார்டி, சார்லிஸ் தியரன் நடிப்புல 2015 ரிலீஸ் ஆன ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி மேட் மேக்ஸ் ஃபியூரி ரோட். இந்த உலகம் சுத்தமா அழிஞ்சு போச்சு. அதுல இருந்து கொஞ்சம் பேர் சர்வே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் தண்ணிக்காக ஒரே ஒரு இடத்துக்கு தான் வந்தாகணும். அந்த மாதிரி ஒருத்தன் மொத்த தண்ணியையும் அவன் கண்ட்ரோல்ல வச்சிருப்பான். மக்கள் அவனை ஒரு கடவுளா பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு எதிராக கிளம்புற
அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த படம். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 8.1 கொடுத்திருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இன்னமும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒருக்கா பார்க்க வேண்டிய ஒரு படம். நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற படம் 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஃபேண்டசி ஆக்சன் அட்வென்ச்சர் மூவி வார்கிராஃப்ட். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, வேற ஒரு கிரகத்துல இருக்க மக்கள் ஒரு டைம் போர்ட்டல் மூலமா பூமிக்கு வராங்க. அவங்க பார்க்க நம்மளை விட பயங்கரமான ஹைட்டு, பயங்கரமான வெயிட், பயங்கரமான வீரத்தோட இருக்காங்க. அவங்க எதுக்காக நம்ம உலகத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறதும், அவங்களுக்கு எதிராக நம்மளால போர்ல ஜெயிக்க முடிஞ்சதா அப்படிங்கறதும் தான் இந்த படம். IMDb ல இருந்து இந்த படத்துக்கு 6.8 கொடுத்திருக்காங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் போட்ட அந்த 5 மூவி கலெக்ஷன் வீடியோல இந்த படத்தை பத்தி சொல்லியிருந்திருப்பேன். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி. இந்த படத்தோட டோரண்டையும் இப்ப ரீசீட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு 720 பிக்சல், 1080 பிக்சல்ல வேணும் அப்படின்னா இப்ப டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருக்கா செக் பண்ணி பாருங்க. இந்த 8 படத்தோட அப்டேட்ஸ் தான் இப்ப ரீசெண்டா வந்திருக்கு. சோ இன்னொரு வீடியோல பார்க்கலாம். Until then, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.